பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலாளராக காசிலிங்கம் கீதநாத் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவால் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டுள்ளமை யாவரும் அறிந்ததே. பிரதமர் சார்பில் தமிழர் ஒருவர் ஒருங்கிணைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறாக பிரதமர் மஹிந்தவுக்கு ஒருங்கிணைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட இந்த தமிழன் கீதநாத் என்பவர் யார்? பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் புதல்வருமான நாமல் ராஜபக்சவின் நாளைய இளைஞர்கள் அமைப்பு தாரண்ய ஹெட்டாக் 2011 கிளிநொச்சியில் தனது கிளை அலுவலகம் ஒன்றை நிறுவி வன்னி மக்களுக்கான பல திட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். பதவிக்கும் பொறுப்புக்கும் வயது முக்கியமல்ல, பக்குவமும் அறிவும் இருந்தாலே போதும் என்று நிரூபித்து வந்தவர்தான் கீதநாத் காசிலிங்கம். 3 பேர் அடங்கிய குடும்பத்தில் மூத்தவராக பிறந்தவர்தான் கீதநாத். கொழும்பு இசிபத்தான கல்லூரியில் கல்வி கற்ற இவர் கல்வி கற்கும் போதே பல சமூக வேலை திட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர். தனது பாடசாலை கல்வி முற்றுப்பெற நேரடியாகவே நாமல் ராஜபக்சவின் தாரண்ய ஹெட்டக் என்னும் அமைப்பில் இணைந்து கொண்டு பல செயல் திட்டங்களை செய்து வந்தவர். நாளைய இளைஞர்கள் அமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பு செயலாளராக கடமையாற்றி வந்த இளையவரான இவருடைய சுறுசுறுப்பும் ஆளுமையும் வன்னி மக்களுக்கான துயர்துடைப்பு பணியில் அவரது வேகமும் எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்தியது. தாரண்ய ஹெட்டாக் என்ற இவர்களது இளைஞர் அமைப்பு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தியில் துரிதமான வேலை திட்டங்களை 2011 மேற்கொண்டு வந்தது. தற்போதைய பிரதமர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது காசிலிங்கம் கீதநாத் ஆகிய இவர் எதிர்கட்சி தலைவரின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பாடல் பணிப்பாளராகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச 2015 முதல் 2019 வரை இந்தியாவிற்கு மேற்கொண்ட அனைத்து சுற்றுப்பயணங்களையும் திட்டமிட்டு செயற்படுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்ததுடன் இன்று வரையான இந்திய இலங்கையின் வலுவான இணைப்புகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒருவராகவும் உள்ளவர் என தெரிய வருகிறது. பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் மிக நெருக்கமாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் கீதநாத் காசிலிங்கம் வடக்கு கிழக்கு சார்ந்த அபிவிருத்தி விடயத்திலும் பிரதமர் சார்பில் நேரடியாக வேலை திட்டங்களை அமல்படுத்தும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.